வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னொரு பதிவில் நம்ம பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து அதில் மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம எல்லாரும் பென்டன் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் சீரியஸை கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனலில் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இதில் மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருப்பாங்க. இந்த மல்டிவர்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பென்கிட்ட இப்போ நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல ஹீரோவாக இருப்பாங்க. இன்னொரு யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பென் வேறு மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு யூனிவர்ஸில் பென் கெட்டவனாக இருக்காங்க. இன்னொரு யூனிவர்ஸில் பென்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸே கிடையாது. இன்னொரு யூனிவர்ஸில் பென் ரொம்ப 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 மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் வச்சவனாக இருக்காங்க. ஸோ இப்படி பல டைமென்ஷன் பல இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது நம்மளை மாதிரி இன்னொரு பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக நாம் இருப்போம், ஆனால் கண்டிப்பாக அதில் இதே ஒரு வேலையை தான் செய்வோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக மாறி இருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத விஞ்ஞானிகள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோ வழியை பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. மல்டிவர்ஸ் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து இது வரைக்கும் தியரட்டிக்கலாக மட்டும்தான் இருக்குது, இது வரைக்கும் இது ப்ரூஃப் செய்யப்படாத ஒன்று தான். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த கான்செப்டை விஞ்ஞானிகள் எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன பாயிண்டில் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம பிரபஞ்சம் உருவாகும் போது பிக் பேங் நடந்திருக்கு. ஸோ இந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் நம்ம பிரபஞ்சத்தில் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அண்ட் ஆட்டம்ஸ் இப்படி ஸ்பிளிட் ஆகுது. ஆட்டம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதி இடத்துக்கு மேலே டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேட்டர் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஆன்டி மேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், இரவு பகல், நன்மை தீமை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி டார்க் மேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா ஆன்டி மேட்டர் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த பிக் பேங்கே மேட்டரும் ஆன்டி மேட்டரும் இடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஒரு கான்செப்ட் வைஸில். ஸோ இந்த ஆன்டி மேட்டர் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுதான் மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக நிற்குது. நம்ம பிரபஞ்சம் டார்க் மேட்டரால் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, வேறொரு பிரபஞ்சம் ஆன்டி மேட்டரால் வேற ஒரு ஃப்ளோவில் நம்மளே போயிட்டுருப்போம் அப்படின்றது தான் விஞ்ஞானிகள் நம்புகிற ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. மல்டிவர்ஸ் அல்லது பேரலல் யூனிவர்ஸ், இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இருக்கலாம் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய நம்ம பூமியிலே கிடைச்சிருக்கு. அதில் ஒன்று தான் நியூட்ரினோஸ். நாசாவுடைய அண்டார்டிகாவில் இருக்கிற ஆனிட்டா அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் மூலயமா நியூட்ரினோஸை ரெக்கார்ட் பண்ணுற இந்த ப்ரோக்ராமை செஞ்சுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 10-15 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆட்டத்தோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரினோ பாண்ட் ஃபார்மேஷன் மேற்கொள்ளும். ஸோ அப்படி மேற்கொள்ளும் போது வானத்திலிருந்து கீழே வந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே, அதாவது பூமியிலிருந்து வானத்துக்கு போகிறதும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 2 முறை. பேசிக்காக நம்ம பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டியை விட்டு போகிற சக்தி இந்த நியூட்ரினோவுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோட கிராவிட்டியை இந்த நியூட்ரினோவை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கணும். ஆனால் இது ரெண்டுமே நடக்கலை. ஒன்று, நியூட்ரினோவுக்கு ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை மாதிரியே பிரபஞ்சம் வேறு ஒன்று ரிவர்ஸில் இயங்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி போகிற அந்த ரிவர்ஸில் இயங்குகிற இந்த நியூட்ரினோவை இந்த ஆனிட்டா அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் மூலமா நாசா கேப்சர் பண்ணியிருக்கணும். இதுதான் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் பிரகாரம் இதுவரைக்கும் நியூட்ரினோவுக்கு இப்படி ரிவர்ஸ்ல போறதுக்கான சக்தி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது நாம புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும். ஆனா இப்படிதான் இந்த பிரபஞ்சம் ரிவர்ஸ்ல இயங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த நியூட்ரினோ ரிவர்ஸ்ல போறது. ரிவர்ஸ்ல இழங்கினா எல்லாமே தலைகீழா இழங்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் அதுதான் கிடையாது. நமக்கு எப்படி தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு சைக்கிள் நடக்குதோ, அவங்களுக்கு மேபி கல்லறையிலிருந்து தாயின் கருவறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையோட பயணங்களாக இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை தாயின் கருவறையிலேருந்து கல்லறைக்குள்ள வேறு விதமான ப்ராக்டிகல்ஸ் நடக்கலாம் அப்படின்றது தான் விஞ்ஞானிகளோட கருத்தாக இருக்கு இந்த பல பிரபஞ்சம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஸோ இது நியூட்ரினோவை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தாட் மட்டும்தான், தியரி கூட கிடையாது. காரணம் என்னன்னா, நியூட்ரினோ அவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. நாம பர்ஃபெக்டாக அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த பேரலல் யூனிவர்ஸ் இல்லை மல்டிவர்ஸ் அப்படின்றது, இந்த நியூட்ரினோ வச்சு பல மர்மமான கேள்விகளும் புரியாத புதிர்களும் எழுந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த நியூட்ரினோ மல்டிவர்ஸ் அல்லது பேரலல் யூனிவர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். இது ஒன்று தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு, அதுதான் ஸ்காடிங்கர் கேட். இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டு இருப்பீங்க.
சின்ன வயசு புத்தகத்தில் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பூனை ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அந்த ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷனை டிடெக்ட் பண்ண ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிடெக்டர், இந்த ரேடியோ ஆக்டிவ் டிடெக்டர் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியேற இந்த சைனிட் கேஸ். இதை ஒரு ஃபுல் செட்டப் அழகாக பண்ணியிருக்காரு ஸ்காடிங்கர். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஸோ பேரலல் யூனிவர்ஸ் அல்லது மல்டிவர்ஸுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இது. நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் ஒன்றுமே தெரியாது. நம்ம குவாண்டம் லெவலில் இறங்கி போய் பார்க்கணும். குவாண்டம் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே அழகாக எடுத்துக்கலாம். அது திறந்து பார்க்குற வரைக்கும் நிச்சயமாக அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. திறந்து பார்க்கும்போது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பாசிபிலிட்டி அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் டிகே ஆகி அந்த ரேடியேஷனை வெளிவிட்டிருக்கும். அப்படி வெளிவிடுற சமயத்தில் அந்த ரேடியோ ஆக்டிவ் டிடெக்ட் டிடெக்ட் பண்ணி அந்த மேலேருந்து கீழே வர அந்த பொருள் மூலமா அந்த சைனட் கேஸ் வெளியேறி அந்த பூனை செத்து இருக்கும். இன்னொரு பாசிபிலிட்டியாக அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் டிகே ஆகாமல் இருக்கலாம். அப்படி டிகே ஆகலைன்னா அந்த பூனையும் உயிரோடு இருக்கும். காரணம் என்னன்னா இந்த சைனட் கேஸ் லீக் ஆகாத இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டியில் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் டிகே ஆகி சைனட் கேஸ் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பூனை சாகாமல் இருந்திருக்கும். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் டிகே ஆகாமல் இருந்து சைனட் கேஸ் ரிலீஸ் ஆகிருக்கலாம், பூனை இறந்து போயிருக்கலாம். இல்லை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் டிகே ஆகாமல் இருந்திருக்கும், சைனட் கேஸ் லீக் ஆகாமல் பூனை இறந்து போயிருக்கும். இல்லை ரேடியோ ஆக்டிவ் டிடெக்டரோட அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். இப்படி இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம விஞ்ஞானிகள் மல்டிவர்ஸ் அல்லது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கலாம். இங்கே வந்து நான் சாதாரண ஆளாக யூடியூபராக இருக்கேன், இன்னொரு இடத்துல அமெரிக்காவுடைய அதிபராக கூட ஆயிருக்கலாம், இன்னொரு இடத்துல பிச்சைக்காரனாக இருந்திருக்கலாம், இன்னொரு இடத்துல ஒரு ஆன்மீகவாதியாக நித்யானந்தா மாதிரி இருந்திருக்கலாம். இப்படி இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மல்டிவர்ஸ் அல்லது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை எடுத்துக்கும் போது. மல்டிவர்ஸ் பேரலல் யூனிவர்ஸ் ரெண்டு வேர்டும் அடிக்கடி வந்திருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேற வேற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வேற வேற தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரபஞ்சம் மாதிரி இன்னும் நிறைய பிரபஞ்சம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பிசிக்ஸ் அப்படியே ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இங்கே E=MC² நம்ம சொல்கிறோம், ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தெரிய. ஆனால் அங்கே வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். இங்கே வானம் ப்ளூ கலரில் தெரியுது, அங்கே ரெட் கலரில் மஞ்சள் கலரில் இப்படி எந்த கலரில் வேணாம் தெரியலாம். சூரியனோட தன்மைகள் மாறுபட்டிருக்கலாம். பூமியோட சுழற்சி 24 மணி நேரத்திலிருந்து 35 மணி நேரமாக கூட இருக்கலாம். ஒரு வருடம் அப்படின்றது 365 கால நாள் இருக்கும், ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்கலாம். இப்படின்றது தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ். ஆனால் மல்டிவர்ஸ் அல்லது மெனி வேர்ல்ட்ஸ் தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கு. ஸோ இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சம் மாதிரி இன்னொரு பிரபஞ்சம் இருக்கும், ஆனால் அங்கே நம்ம முடிவுகளை வேறு இடத்துல எடுத்திருப்போம். நம்ம முந்தின வீடியோ பேரலல் யூனிவர்ஸ்ல சொல்லியிருப்பேன், ரயில்வே ட்ராக் வச்சு ஒரு பக்கம் போனா யூடியூபர், இன்னொரு பக்கம் போனா அமெரிக்கன் பிரசிடென்ட். ஸோ இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவை சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எடுக்கப்படாத முடிவுகள் ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பாசிபிலிட்டியாக கிரியேட் ஆகிட்டு வரும். ஒவ்வொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆக இன்னொரு பிரபஞ்சம் நமக்காகவே உருவாக்கப்படும் அப்படின்றது தான் இந்த மல்டிவர்ஸ் அல்லது இந்த மெனி வேர்ல்ட்ஸ் தேரி அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட். இதனால தான் பேரலல் யூனிவர்ஸ் அப்படி இல்லைன்னா மல்டிவர்ஸ் இது சொல்லும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரபஞ்சங்கள் நம்மளுடைய பூமிக்கு மேலே பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம கண்டிப்பாக இன்னொரு ஜெராக்ஸாக எங்கேயாவது இருப்போம் அப்படின்றத நம்பலாம். ஆனால் இதுக்கான ப்ரூஃப் இது வரைக்குமே கொடுக்கப்படலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் இன்னுமே கிடைக்கல. ஆனால் நம்மளை மாதிரியான ஒரு ஜெராக்ஸ் காப்பி வேறு எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏலியனுக்கான பிளானட்டும் இருக்கலாம், நம்மளை மாதிரியான இணை பிரபஞ்சங்கள் மட்டுமே கூட இருக்கலாம். ஒருவேளை நாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒருவேளை நம்மளை மாதிரியான ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் அதாவது மல்டிவர்சஸ் மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னும் ஒரு கான்செப்ட் போயிருக்கு. இப்படி நமக்கு தெரியாத விஷயங்களை கான்செப்டாகவும் தியரியாகவும் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் தாட்டாகவும் நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி என்னன்றது நம்ம பூமியில் இருக்கிற இங்கே மட்டும்தான் புரியும் தெரியும். பல பிரபஞ்சங்கள் இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தையும் கீழே சொல்லுங்க. நான் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.